हलो फ्रेंड्स वेलकम टू मुंबई एज व्लॉग ना दा उंगा स्टालिन इन्नैक्कु पाथींगन्ना नम्म कन्याकुमारीला इप्प रीसेंटा रोम्ब ट्रेंड आयिट्टु इरुक्कर ओरु फेमसान ओरु मलैक्कु दा पोगप पोरोम अंद मलैयोड पेरु सिल पेर गेस पण्णिरुप्पींगा पाथिरुप्पींगा तेरिंजिरुक्कुम एन्ना मलैना कन्याकुमारीला ओरु फेमसान ओरु मलै मरंदुकोट्टै मरंदुकोट्टैंगिर अंद मलैक्कु दा नम्म पोगप पोरोम इंगे पाथींगन्ना इप्प फुल्लावे एल्ला इडत्तुलयुम नल्ल मलै पेंजिट्टु इरुक्कु सो मलै पेंजिट्टु इरुक्कदनाल इप्प नम्म इंद इडत्तुक्कु पोनोना உண்மையிலேயே ரொம்ப ஒரு நல்ல வியூ கிடைக்கும்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க ஸோ அதனால தான் நாங்கள் வந்திருக்கோம் ஸோ இன்றைக்கி இந்த ஜேர்னியில் என் கூட யார் இருக்கான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன் ப்ரோ ப்ரோ தான் ஃப்ரெண்டு இல்லை ப்ரோ அவர் ஜோபி இவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனிஷ் கூட காலாகோடா அந்த ஃபீஸ்ட்டில் வந்து இவர் கலந்துருப்பார் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கூட நம்ம ஜோபி இருக்கார் ஹாய் ஹலோ வெல்கம் டு ஏஜே ப்ளாக்ஸ் ஓகே ஓகே ஏஜே ப்ளாக்ஸ் ஓகே இவர் வந்து நம்ம ஜோபியோட ஃப்ரெண்டு இவர் பேர் ஸ்டீபன் ஓகே ஸ்டெஃபின் சாரி ஸ்டெஃபின் ஸ்டெஃபின் நாங்கள்லாம் சேர்ந்து ஸ்டெஃபின் ஜோபி நாங்கள்லாம் சேர்ந்து தான் மேலே மலைக்கு போக போகிறோம் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டெஃபின் தான் நமக்கு கரெக்டாக கூப்பிட்டு போகிறாரு ஓகே எல்லோரும் சேர்ந்து நம்ம இப்போ இன்றைக்கி செம்மையான ஒரு வியூ பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம் எல்லோரும் சேர்ந்து நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஓகே நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம போகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா முன்னால் ஒரு லாரி முன்னால் பின்னால் ரெண்டு இடத்துலையும் லாரி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலே மலைக்கு தான் போயிட்டுருக்கோம் ஆல்ரெடி நம்ம பிளாக் ராக் ஹில்ஸ் நம்ம மலை போட்டிருப்போம் அதுவும் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஆஃப்ரோடிங் வேறு லெவல் ஆஃப்ரோடிங் அது இப்போ அதோட மோசமாக இருக்கும்னு கேள்விப்பட்டேன் பாருங்கள் ஓகே இப்போதைக்கு பரவாயில்ல கொஞ்சமாச்சும் ரோடு இருக்கு மேலே மேலே போய் பார்ப்போம் நம்ம கூட உள்ள ரைடரை பார்ப்போம் வண்டி ரொம்ப முக்கிய தான் ஏறுது மேலே போக முடியல ஏமா போகிற வழியில் ஒரு சின்னதாக ஒரு அருவி இருக்குன்னு கேள்விப்பட்டோம் ஒரு வாட்டர் ஃபால் இருக்கான் சின்னதாக இருக்கான் ப்ரோ ஃபுல்லாகவே ஆஃப் ரோடிங் தான் ப்ரோ லொக்கேஷனை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற லெவலில் இருக்கு ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எப்படி போகிறோமோ அதே மாதிரி தான் இருக்கு ஒரு எஸ்டேட் ஏரியா ஃபுல்லாகவே ரப்பர் தான் ஆமாம் எல்லாமே ரப்பர் மரம் தான் கன்னியாகுமரியில் ஆக்சுவலாக விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து இப்போ வந்து ரப்பர் தான் நிறைய வச்சுருக்காங்க நிறைய இடத்துல ரப்பர் ரப்பர் எஸ்டேட் வெளியே தான் போயிட்டுருக்கோம் இந்த மாதிரி வியூவெல்லாம் எங்கெங்கே கிடைக்கும் சூப்பரான லொக்கேஷனு மேலே வியூ பார்க்க போகிறோம் கன்னியாகுமரிக்கு வந்தீங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கு அது பைக்கர்ஸ் வந்தீங்கன்னா முக்கியமாக பைக்கர்ஸ் யாராவது வந்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்த நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க உங்களை இது வந்து கண்டிப்பாக டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ணாது நல்லாவே இருக்கும் 4x4 வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க எல்லாருமே மேலே ஏறிக்கிட்டே இருக்கும் ஏறுறோம் ஏறிக்கிட்டே இருக்கும் ஏறி போயிட்டே இருக்கோம் சூப்பராக இருக்குது லொக்கேஷன் உண்மையிலே பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க அடுத்த ஒரு ஹேர்பின் பெண்ட் வருது பாருங்கள் ஏய் நைஸ் செம லொக்கேஷன் ஃபூ சூப்பருங்க ஓகே முன்னால் போகலாம் ரோட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்குது செம்ம நம்ம கன்னியாகுமரியில் இப்படி ஒரு பிளேஸா நிறைய பேர் பைக்கர்ஸ் ரீசனாக நிறைய வீடியோஸ் போட்டுட்ருந்தாங்க ஃபோட்டோஸ் போட்டிருந்தாங்க நிஜமாக யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்படி ஒரு பிளேஸ் இருக்குன்னு ஜோபி நீ ஃபஸ்ட் டைம் தான் வரியாது ஆமாம் நானே ஃபஸ்ட் டைம் ஜோன்ஸ் கூட நிறைய வாட்டி பிளான் பண்ணோம் பட் ஃபெயிலியராக இருந்துச்சு அண்ணன் வாரீங்கன்னு சொன்னீங்க அப்போவே பிளான் பண்ணாது அதுக்குட்டை கண்டிப்பாக போகணும்னு ஆனால் நிஜமாக சொல்கிறேன் இந்த மாதிரி ரோடு இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல என்ன வந்துருச்சு ரெண்டு ரோடு பிரியுது உங்களுக்கு மேலே வந்தீங்கன்னா யாரும் மேலே எப்படி போயிடக்கூடாது லெஃப்ட்டில் இப்படி தான் போகணும் ஓகே இப்படி லெஃப்டில் கிளம்பிடலாம் நடந்து இப்படி வழியாரி போகணும் பைக்கில் போயிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்மால் டிஸ்கஷன் இதுக்கப்புறமா நடந்து போகலாமா இல்லை பைக்கில் போகலாமான்னு கடைசி ஃபைனலைஸ் பண்ணியாச்சு என்ன தான் ஆனாலும் பைக்கில் போயிடுவோம் பைக்கில் தான் போய் ஆகணும் தலைகீழாக தான் குதிப்பேன் அந்த மாதிரி ஓகே ஓரளவுக்கு ரொம்ப மேலே வந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆஃப் ரோடிங்
நம்ம ப்ரோ சொன்னாரு பைக் விட்டு போகலான்னு சொல்லி. ஆனால் பைக்கே கொண்டு போய் பார்ப்போமே மேலே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த லொக்கேஷன் இன்னும் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறோம். ஓகே ப்ரோ, கன்வின்ஸ் பண்ணி கொண்டு போய்டுவோம். என்ன ப்ரோ? ஓகே மேலே போகலாம், மேலே போகலாம். பைக்கை பாருங்க, ஸ்கூட்டி தான். ஓகே ஸ்கூட்டி பைக்கில் போகிறோம், வாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக சூப்பர் ப்ரோ, வாங்க. ஆஃப் ரோடிங் தான் உண்மையிலே, ஆஃப் ரோடிங். என் பார்வைக்கு நீங்கள் பேக் Black Rock Hills, Black Rock Hills. அதுக்கு இது எவ்வளோ பெட்டர். ஓகே ஸ்கூட்டி எங்க? ஓ மை காட், இங்கே பாருங்க. வந்தாச்சு வாட்டர் ஃபால்ஸ், இதோட சொத்தம் தானா? ஓகே தண்ணி பாருங்க, மலையிலேருந்து இறங்க தண்ணினால ரொம்ப கிளியராகவே இருக்கு. சரி நம்ம முன்னால் போவோம். இப்போ ஒரு டாஸ்கான சீன் நடக்க போகுது. ஓகே பிடிச்சவா பிடிச்சவா, பிரேக் பிடிக்காத, இப்படி ஏத்து. ம், ஓகே ஓகே. நம்பர் ஒன், நம்பர் டூ. அண்ணே எப்படி ஃபீல் பண்றீங்க? சூப்பர். ஆஃப் ரோடிங். ஓகே ஏறாவா தான் வந்தோம். ஆமா ஒரு வழியா ஒரு சின்ன ஏரியா இறங்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து மழையோட செளி, செளி மீன்ஸ் சேரு. ஆ சகுதி சேருமா இருக்கு கடவுளே. ஐயோ லே, வண்டி நான் ஒன்றும் பண்ணல, வண்டி தானாகவே கீழே இறங்குது. இந்த சேத்துல போகும்போது இந்த பிரேக்கு அவாய்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த மாதிரி சேத்துல, ஏன்னா ஸ்கிட் ஆகுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. அந்த போகிற வழியில் ஃபால்ஸ் இருக்கான் கீழே சொன்னோம்ல, நல்ல ஒரு ஃபால்ஸ். அது புள்ளாடி தான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு வாட்டர் ஃபால் இருந்துச்சு. சின்னது இல்லை, ரொம்ப பெரிய வாட்டர் ஃபால் தான், ரொம்ப பெரிய அருவி தான் அது. பார்த்தோம், அங்கே போய் பக்கத்தில் போய் காலில் நினச்சிட்டு வந்தோம். ஓகே இனி வந்து மேலே தான் இருந்தது ஒரு வியூ பாயிண்ட் பார்த்துட்டு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதில் இருக்கிற ஒரு சில அழகான ஷாட்டை நாங்கள் எடுத்து உங்களுக்கு காட்டுறோம். மருதிக்கோட்டை சூப்பரான பிளேஸு, பைக்கர்ஸ்க்கு நீங்கள் வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஓகே மேலே போயிடலாம். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட வந்துட்டோம். அந்த ஸ்பாட், அந்த லொக்கேஷன் கிட்ட வேற லெவலில் இருக்குங்க. செம்ம ஸ்பாட்டு. ஒரே நிமிஷம் இருங்க, இறங்கிட்டு நான் காட்டுறேன் அந்த வியூ எப்படி இருக்குன்னு. வியூ பாருங்க, நம்ம சொல்லியிருந்தோம் சத்தியமா வேற லெவல் வியூ. அதே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. கன்னியாகுமரியில் இப்படி ஒரு பிளேஸ் இருக்கான்னு வீடியோவில் பார்த்துருந்தோம். ஆனால் இன்றைக்கி நேரில் வந்து பார்க்கும்போது தான் அதை நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள், வியூ செம்மையாக தெரியுது. செம்ம ஸ்பாட்டு, என்ன சொல்கிறோம், வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு ப்ரோ. ஏன்னா நம்ம என்னது இது இவ்வளோ நாள் கீழேருந்தே பார்த்தோம், இப்போ மேலே ஏறி பார்க்கும்போது அது வந்து பாருங்க. நம்ம கன்னியாகுமரின்னு சொல்லியிருக்கோம், ஆனால் இதுவரை கன்னியாகுமரியை புதுசாக பார்த்ததில்லை, மேலோட்டமாக. இவ்வளோ நாள் கீழே இருந்து சொல்லுவோம் கன்னியாகுமரிக்காரன் கன்னியாகுமரிக்காரன், இப்போ பாருங்கள் மேலே இருந்து கன்னியாகுமரி.
எவர் கிரீன் கேகே மக்கா வேற லெவல். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, சூப்பராகவே இருக்கு இந்த இடம். இந்த மாதிரி ஷார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம ட்ரோன்ல தான் பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம வந்து லைவாகவே நம்ம மேல வந்து பார்க்கும்போது அது செம எக்ஸ்பீரியன்ஸ், செம ஃபீலிங்காகவே இருக்கு. கன்னியாகுமரியில இருக்கிறவங்க யாராவது பைக்கர்ஸ், அப்புறம் வெளியூர்ல இருந்து வர பைக்கர்ஸ் வந்தாலுமே கண்டிப்பா நீங்க வந்து டைம் இருந்ததுன்னா இதை வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. ஆனா வந்து ரொம்ப சேஃபா வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. ரொம்பவும் டேர் பண்ணி நீங்க எங்கேயுமே போய் போட்டோ எடுக்கணும் அங்கே எங்கேயும் போகாதீங்க. இதை எங்க என்னது இருக்குன்னு சொல்ல முடியாது. இவர் தான் நம்மளை கூட்டிட்டு வந்தாரு. ஸோ என்னையும் ஜோபி அவர் தான் கூட்டிட்டு வந்தாரு. இன்னைக்கு இன்னொரு புது ஃப்ரெண்டு கிடைச்சாரு. நல்லா அழகாக மேலே பேசி பேசி வந்தோம். வர்ற வழியில் ரோடெல்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஆஃப் ரோடாக இருந்தது. அதனால இப்படியே கஷ்டப்பட்டு வந்துட்டோம். கண்டிப்பாக நீங்கள் வரலாம் வரலாம், ஆனால் இடையில மட்டும் ஒரு சில இடையில பாதையே கிடையாது. அதில் மட்டும் நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நாங்கள் சின்னதாக வந்து லஞ்ச் கொண்டு வந்திருக்கோம். இங்கே லைட்டாக சிம்பிளாக சாப்பிட்டு போகிற மாதிரி இந்த வியூவை பார்த்துட்டு சாப்பிடலான்னு ஒரு பிளான் இருக்குது. அதுவும் நடக்கும். ஏன்னா கீழே நாங்கள் சொல்லலை. எல்லாருக்குமே ரொம்ப பசி எடுத்துருச்சு. எல்லோரும் உண்மையில் எல்லோரும் பசி தான். மணி 4 ஆக போகுது. ஸோ மெதுவாக நம்ம வாங்கி வச்சுருக்கிற புரோட்டாவும் சாப்பிடலாம். அது கூட வந்து ஒரு மட்டன் இது வாங்கி சுக்கா வாங்கியிருக்கோம். இதை வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். வாங்க, நீங்களும் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டெபின் ப்ரோ, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இதுலேருந்து அப்படியே ஃபுட்டும் சாப்பிட்டு வியூவும் பார்க்குறது. சாப்பாடு பார்த்தீங்கன்னா புரோட்டாவும் மட்டன் சுக்காவும் சாப்பிட்றோம். அதுவும் பார்த்தீங்கன்னா வியூ பாருங்கள், வேற லெவல் வியூ. வியூ பார்த்து பார்த்து சாப்பிட்ருக்கோம். ஒவ்வொரு வாய்க்கும் ஒவ்வொரு வியூ தெரியுது. என்ன மக்கா? மக்களே சொல்லுவல்ல, அப்பா ஒரு வழியாக நல்லபடியாக சாப்பிட்டாச்சு. நாங்கள் இங்கே வந்திருக்கும் போச்சுல, இங்கே ஒரு சில பைக்கர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, ப்ரோ மேலே வந்து ஒரு அழகான வாட்டர் ஃபால் இருக்குன்னு. சரி, நம்ம சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு மெதுவாக நடக்கலாம்னு மேலே நாங்கள் நடந்தோம். ஆனால் நாங்கள் ரொம்ப தூரம் நடந்தோம். அங்கே போய் எங்களுக்கு கிடைச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு முன்னால் அந்த பசங்க போனாங்க. அங்கே போகும் போச்சுல அவங்களே ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஏன்னா ப்ரோ அங்கே ரொம்ப தூரம் நடக்கணும், போக முடியாதுன்னு சொல்லி ரிட்டர்ன் வந்ததுனால. இதை கேட்ட நம்ம ஜோபி ப்ரோ எங்களுக்கு முன்னாலே முத முத கீழே இறங்கி ஓடி வந்துட்டார். கீழே வந்து அப்படியே மெதுவாக இந்த அழகான வியூஸ் பார்த்துட்டு இருக்கும் மூச்சில் தான் அந்த அழகான சம்பவத்துக்கப்புறம் நடந்துச்சு. என்னென்னு கண்டினியூவாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஜெனிஸ் ரியலி மிஸ் யூ. ஜெனிஸ் ஆலன் நம்ம மிஸ் பண்ணுறோம். அப்படி தான் ஆலன் ஜெனிஸ் ரெண்டு பேரும் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி அழகழகான லொக்கேஷன்லாம் இருக்குது. நம்ம சீக்கிரமாக நம்ம கன்னியாகுமரி வரும்போது அடுத்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இல்லை மகாராஷ்டிராவில் அடுத்தடுத்து இடத்துக்கு போகும்போது நம்ம அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மும்பை பக்கத்தில் இருக்க ஒரு சில ஏரியாக்கள். ஓகே ப்ரோ, உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வச்சு தரலான்னு யோசிச்சிருக்கேன் ப்ரோ. கிஃப்ட் வச்சிருக்காரா? என்ன என்ன கிஃப்ட் ப்ரோ? என்ன கிஃப்ட்னா நீங்களே பாருங்க. ஓகே, அதுவும் இதே மாதிரி ஒரு லொகேஷனை விட்டுட்டு இனி நான் கிஃப்ட் தர்றதுக்கு இடம் முடியாது. கண்டிப்பா சூப்பரான ஆசம் பிளேஸ். இனி லைஃப்ல யாருக்குமே நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு கூட ப்ரப்போஸ் பண்ண இப்படி வருவோமான்னு தெரியல. ஸோ நல்ல ஒரு ரைட் டைம் டு. ஓகே, ஏதோ சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்றாரு. நம்ம என்னன்னு பாப்போம். ஓகே ஓகே ப்ரோ, ஓகே மை ஸ்மால் கிஃப்ட். தேங்க் யூ தேங்க் யூ. ஏஜே ப்ளாக்கு கிடைச்ச முதல் பரிசு இது. அது நல்ல ஒரு ஹில்க்கு மேலே, நல்ல ஒரு சிகரத்துக்கு மேலே இருந்து நமக்கு கிடைச்சிருக்க ஒரு இது. ஜோபி இது எனக்கு கொடுத்த உண்மைக்கு பார்த்தோன்னா எங்கள் சேனல் எல்லா யாருமே இல்லை, ஆனால் நான் இருக்கிறேன். எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் போது தான் நமக்கு வந்து ரொம்பவே அடுத்தடுத்து நிறைய பண்ணதுக்கு நமக்கு ஆசைகளாக இருக்கும். ஓகே, என்ன இருக்குன்னு லைட்டாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே பார்த்துடலாம். கண்டிப்பாக இதை விட லொகேஷன்ல இத ஓபன் பண்ணி பார்க்கிறதுல பிளான்ட்லாம் வச்சு கொடுத்துருக்காரு. வீட்ல போய் நம்ம செடி வைக்கணும். எல்லாரும் செடி இந்த மாதிரி நடுங்க, வீட்ல கண்டிப்பா நல்லா இருக்கும். ஓ, ஒரு அழகான பாட்டில்ல மும்பை ஏஜே ப்ளாக்னு நமக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. மும்பை ஏஜே ப்ளாக் அழகான ஒரு நல்ல ஒரு பாட்டில் ஆர்ட், இது கிராஃப்ட் மாதிரி அழகா பண்ணிருக்காருங்க. ஓகே ப்ரோ, இது எப்படி பண்றீங்க ப்ரோ? எல்லாமே
கை ஹேண்ட்மேட் டிராயிங்ஸ் தான். நான் இப்போ ரீசெண்டாக பார்த்துருந்தேன் அவர் இன்ஸ்டா பேஜில் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. கிஃப்ட்ன்னு சொன்னால் நான் வேற ஏதோ நினச்சேன், ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கும் அதே கிஃப்ட் கொடுத்துருக்காரு. கன்னியாகுமரியில் இருக்க மக்கள் யாராவது இந்த மாதிரி அழகான கிஃப்ட் நீங்கள் பண்ணணும் கொடுக்கணும்னு யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ப்ரோவோட அந்த இன்ஸ்டாவில் என்ன ஐடி, ஜேகே பாட்டில் கிராஃப்ட், ஜேகே பாட்டில் கிராஃப்ட்னு ஒரு ஐடியா வச்சுருக்காரு, அதில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் யாராவது கிஃப்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி கிஃப்ட் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கலாம், ரொம்ப நல்லாவே இருக்குது. ஓகே, தேங்க்யூ. இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி நல்ல ஒரு அழகான நேச்சரான வ்ளாகில் சந்திக்கிறோம். அன்டில் பாய் ஃப்ரெண்ட் Mumbai AJ Talk. Bye friends. Bye. Bye. Keep supporting. Thank you.